ஏன் தமிழ்ல வர வர ஓவர் வல்கர் ஓவர் வயலன்ஸ்? இல்ல 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 ப்ரோ, அதாவது என்னன்னா, இது நான் சொன்ன கூட தப்பா நினைச்சுக்கோங்க நிறைய பேரு, இது உண்மை இதுதான். என்னன்னா, பொடி தேவடியா முண்டை இதுதான் சரியா. இந்த வார்த்தையை சொல்லி 10 இடத்துல கைத்தட்டில் வாங்க முடியும் படத்துல ஈஸியா. பொண்ணுங்களை தேவடியான்னு சொல்லி 10 இடத்துல வச்சோம்னா 10 இடத்துல பசங்க ரசிப்பாங்க, கைத்தட்டுவாங்க. இந்த இந்த வேலையை மட்டும்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமே தவிர, ஒரு படத்தை எடுத்து அதுல ஒரு சீனை வச்சு அந்த சீனை எமோஷனலா கனெக்ட் பண்ணி கைத்தட்டு வாங்கறதுக்கான வேலை பார்க்காம, கெட்ட வார்த்தையை மட்டும் வச்சு கைத்தட்டு வாங்கணும் இல்ல அப்படின்றதுதான் இது போயிட்டு இருக்கீங்க. அப்படியான ஒரு படம் தான் இது. ஆமா ப்ரோ, இரவில் மோஸ்ட்லி அவர் அந்த அதே தவிர படத்தை ரசிச்சலாம் அது கிடையாதுங்க. அதனால இன்னொரு படத்துல வச்சா கூட அது வந்துடும், இன்னொரு பொண்ணை வந்து தேவையான திட்டினா கூட அது வந்துடும். இதுதான் செஞ்சு வச்சிருக்காங்க. நீ இது கெட்ட வார்த்தை பேசி கேட்டா இது ஆஸ்கார கொடுக்கும். சரி ஓகே விடுங்க, நம்ம வாயை கிளறாதீங்க, கோவம் வந்துடும். இன்னொன்னு, ஒரு சாதா பியூன் கூட பயங்கரமா உழைக்கிறான், நான் அது உழைக்கிறேன் இது உழைக்கிறேன்னு யாருக்குமே கவலை கிடையாது. என் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதுதான் மேட்டர். அது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு எண்ட் ஆடியன்ஸ் கிட்ட போட்டு ரம்பம் போட்டா எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு என்னடா வேணுங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு எதுக்கு தெரியணும் எப்படி நீ எடுத்தேன்னு? என் ப்ராடக்ட் எப்படி எந்த படத்துக்குமே இருக்குங்க, அது எந்த படத்துக்குமே எடுத்து போடுங்க. இதோட சென்டிமெண்டான மேக்கிங்லாம் எடுத்து போட முடியும். எவ்வளவு பேர் இருக்காங்க, 1 hour மேக்கிங் எடுத்து போட முடிஞ்சா அழுகுற மாதிரி ரத்தம் வர மாதிரி. இப்ப விஷால் எல்லாம் போடுறாருல, ஷூட்டிங்ல போனாரு அடிபட்டு கீழே வந்தாரு கால் உடஞ்சிச்சு அப்படின்னா, எனக்கு ஷூட்டிங்ல போய் நடிச்சாரு அவரு கால் அடிபட்டுச்சான். அவரு இதுல என்ன இருக்கு, எனக்கு அவரு 10 crore சம்பளம் ஆனாரு, ஃபைட் சீன் அடிக்கும் போது கால் அடிபடதான் செய்யும். இதுல என்ன இருக்கு, நான் கூட தான் வண்டியில போகும்போது 1 நாள் கீழே விழுந்துட்டேன் அதுக்குன்னு, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிதான். இதை வந்து ஒரு போட்டுக்கிட்டு இது சென்டிமெண்டா நெஞ்சு நங்கிக்கிட்டு, ஐயோ அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, ஏன்டா அடுத்தவங்க கஷ்டப்படலடா என்ன சும்மா. எல்லாருமே உழைக்கிறோம் பாஸ், நீங்க நானு எல்லாரும் தான் உழைக்கிறோம், இவங்க மட்டும்தான் உழைக்கிறாங்களா? இல்ல ப்ரோ, அது சிம்பத்தியை வந்து வச்சு ஒரு நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, இன்னொன்னு கெட்ட வார்த்தை பேசி அடுத்தவனை வந்து அடுத்தவன் செய்யாத ஒரு வேலையை வந்து கெட்ட வார்த்தை பேசி அதை வந்து கிளாப்ஸ் வாங்குறது, இதெல்லாம் வந்து எனக்கு சத்தியமா பிடிக்கல. எனக்கு அதனாலதான் இந்த படத்தை பத்தி 4 நாள் பேசல. எல்லாமே ஆஸ்கார் அவார்டு அந்த அந்த அவார்டு இந்த அவார்டு எல்லாம் பேசினாங்க, அதனால நம்ம வந்து சரி ஓகே அது பட வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசக்கூடாதுன்னு பேசலாம். அதெல்லாம் கிடையாது ஏங்க, இதை விடலாம் சூப்பர் படம் வந்திருக்கு. ப்ரோ அந்த அவார்ட் குடுக்கறாங்கல்ல ப்ரோ, அது ஏன் ப்ரோ நிறைய புரியாத படத்துக்கே அவார்ட் குடுக்கறாங்க, அது என்ன ப்ரோ கதை? எனக்கு அது ரொம்ப நாளா டவுட். நிறைய படம் புரியாத படத்துக்கு தான் அவார்ட் குடுக்கறாங்க, அது நம்ம புரிஞ்சா அவார்ட் கொடுக்க மாட்டாங்களா, இல்ல புரியாம இருந்ததுனாலதான் அவார்ட் குடுக்கறாங்களா? பாஸ் இது வந்து ஃபுட் டெஸ்டர். இல்ல இல்ல அது அது வந்து தனி ப்ரோ, அது எப்படின்னா அது இன்டெலக்சுவலா நீங்க படம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு வந்துடும். பட் ஆனால் இந்த படத்துல எனக்கு தோணவே இல்லை, இந்த படத்துல கதையே கிடையாதுங்க. இதுல இது முழுக்க முழுக்க ஒரு வக்கர புத்தி நம்பிக்கிட்டு ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது இதை பண்றது, இதுல மட்டுமே கிளாஸ். இந்த படத்துல எந்தெந்த இடத்துல கிளாஸ் ஆகிருக்குன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 10-4 இடம் இல்லை 10-7 இடம் கெட்ட வார்த்தையில் மட்டும்தான் இவங்க தவிர வேற எங்கேயுமே வாங்கலை. அதான் உண்மை, அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நாங்கள் நெகட்டிவாக சொல்லலை, பொய் சொல்லலை, உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும். சாதா ஆடியன்ஸ் என்ன திங்க் பண்ணுவான்டே, நீ 10,000 ஷாட்ல எடு, எனக்கு என்ன கவலை? நான் வந்து பார்க்குற 1.5 மணி நேரம் ஜாலியாக இருக்கா, என்கேஜிங்காக இருக்கா, அவ்வளோதான் பார்ப்பான். அது வேணா கரெக்டாக தான் ப்ரோ. இதுலேயும் இந்த படத்துக்கு பொண்ணுங்க குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. பசங்க சில இடத்துல கொஞ்சம் என்னடா அப்படின்ட்டு இதாக இருந்துச்சு. இதில் குழந்தைங்களோட பொண்ணுங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்தேன், அவங்க எப்படி பார்த்தோம்னு எனக்கு தெரியல. பாஸ் விக்ரம் ஓட்டிட்டு எங்கள் வீட்டில் பயங்கர காமெடி, பார்க்கவே முடியல பாஸ். குழந்தைங்க ஓட்டிகிட்டே இருக்கு, பார்க்கவே முடியல. தனியாக ஒத்த ஒத்தராக பார்த்துட்டு இருக்காங்க, அசிங்கமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியோட பார்க்க முடியல, ஹிட்டு ஹிட்டுன்னு பேசிக்கிறோம்,
அவ்வளோ வல்கர், ரத்தம், கொலை, எப்பா ப்ரோ இது இரவு நிழல் கூட ரெண்டு மூணு ஒரு அந்த ஒரு பொண்ணோட சீன் நீடாவே, அது நீடாவே நடிக்க வச்சாங்களா ப்ரோ? அது எப்படி, அது இல்ல இதா சீஜிங்களா, இல்ல நீடாவே நடிக்க வச்சிருப்பாங்களா? சார் தியேட்டர்ல வந்துச்சா? இல்ல இல்ல அது இருந்திருக்கும். அது ஏன் அதுல சிஜி பண்ணதுக்கு என்ன இருக்கு? நடிக்க மாட்டே நேரா இருக்காங்களா? இல்ல ப்ரோ கேட்டேன், டவுட்டே. இதெல்லாம் நீங்க ஆச்சரியமா பாக்குறதாங்க என்ன அதிசயமா இருக்கு. நீங்க என்னன்னா, சோ இதான் சொல்றேனே அந்த சீனு, அதுக்கப்புறம் பிரிகிடா வந்து ட்ரெஸ் இல்லாம இருக்கிற சீனு, இந்த ட்ரெஸ் இல்லாமலாம் இல்ல அந்த மாதிரி சும்மா உட்கார்ந்து இருக்க மாதிரி அத ஒரு டேபிளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு சீனு. அப்புறம் கெட்டாள் திட்டுறது, வரலட்சுமி திட்டுறது, இந்த ஒரு பத்து சீனை மட்டும் தான் நீங்க ரசிக்கிறீங்க. தெரியும் நான் பாத்திருக்கேன், நான் படமாகவும் நான் ஒரு ஃபீல் வரும்ல எந்தெந்த சீன்லாம் மட்டுமா. இல்ல 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 ரசிக்கிறது இல்ல ப்ரோ, நான் சொல்றது இந்த இப்ப இருக்க ஜென்ரல் இன்னைக்கு வந்து பேசிட்டு அந்த படம் உலகத்தரம் அப்படின்னு பேசுறாங்கல்ல அந்த ஆடியன்ஸுக்கு, அதை சொல்றேன். அதுதான் வந்து அதை மட்டுமே நம்ம வந்து வச்சுக்கிட்டு இதை வந்து பில்டப் பண்றது எனக்கு ஒண்ணு புரியல. ஆனா இது நான் கம்பேரிட்டிவா பேசல. கார்கிலாம் பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வல் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்டர்வல் கிட்ட வந்து அந்த திருநங்கை வந்து இந்த கோர்ட் ஜட்ஜா இருப்பாங்க, அவங்க டைலாக் எல்லாம் பேசுவாங்க, ரொம்ப சாதாரணமான டைலாக் தான், அது பேசும்போது நமக்கு தெரியும் அப்படி ஒரு சீன். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு கோர்ட் ரூம் டிராமால அப்படி ஒரு சீன் வந்ததே இல்லை இது வரைக்கும் தமிழ் சினிமால. சூப்பரா இருக்கும் அந்த திருநங்கையோட ஆக்டிங். இல்ல உலக படம் எடுக்கிற கிறிஸ்டோபர் நோலன் படத்தை குடும்பத்தோட பார்க்க முடியுது, இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் எடுக்கிற படத்தை தனியாகவே பார்க்க முடியல. எனக்கு புரியவே மாட்டேங்குது இவங்கெல்லாம் பேசுறது என்னன்னு புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த தமிழ் சினிமா பசங்கக்காரங்க வாய திறந்தாலே அது வேணா கரெக்டு தான் ப்ரோ. மாநகரம் படத்துல ஓத்தா அப்படின்னு பேசுறப்போ இல்ல ஆமால இது எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை அப்படின்னு யோசிச்சோம், ஆனா இப்போ வந்து எல்லா படத்துலயும் அது காமன் ஆயிடுச்சு.